2.3 ல செகண்ட்ஸ் பார்க்க போறோம். இஃப் z1 ஈக்குவல் டு 3, z2 இஸ் ஈக்குவல் டு -7 ஐ அண்ட் z3 இஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் 4 ஐ ஷோ தட் z1 இன்டு z2 பிளஸ் z3 ஈக்குவல் டு z1 இன்டு z2 பிளஸ் z1 இன்டு z3. இந்த மாதிரி ரெண்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, இதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சுக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, z1 இன்டு z2 பிளஸ் z3 கொடுத்துருக்காங்க. ஸோ z1னோட வேல்யூ என்ன தெரியும், 3 ப்ராக்கெட்டில் z2 பிளஸ் z3. z2வோட வேல்யூ என்ன, -7i பிளஸ் z3வோட வேல்யூ என்ன, 5 பிளஸ் 4i. இல்லையா, z1னோட வேல்யூ எழுதிக்கிட்டோம், z2வோட வேல்யூ எழுதிக்கிட்டோம் பிளஸ் z3வோட வேல்யூ எழுதிக்கிட்டோம். இப்போது இந்த 3 அப்படியே இருக்கட்டும், உள்ள ரியல் நம்பர்லாம் சேர்த்து எழுதுங்க, சாரி ரியல் பார்ட்டையும் காம்ப்ளெக்ஸ் பார்ட்டையும் சேர்த்து எழுதுங்க. ரியல் பார்ட்டுங்க ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 5, அதை தனியாக எழுதிக்கோங்க. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் பார்ட்டை சேர்த்து எழுதணும். காம்ப்ளெக்ஸ் பார்ட் அப்படிங்கிறது எதெல்லாம் ஐ வச்சிருக்கோ அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் பார்ட்டு. இங்கே -7i இருக்குது, இங்கே +4i இருக்குது. ஸோ -7ஐயும் +4ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா என்ன வரும், -3i வரும். ஸோ -3i. இப்போ இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 5 என்ன வரும், 15. இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணால் 3i கூட மல்டிபிள் பண்ணால் 9i. சரியா, ஸோ -9i. LHS இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி RHS கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, z1 இன்ட்டு z2 பிளஸ் z1 இன்ட்டு z3 கொடுத்துருக்காங்களா. z1னோட வேல்யூ என்ன, 3 இன்ட்டு z2வோட வேல்யூ என்ன, -7i பிளஸ் z1னோட வேல்யூ என்ன, 3 இன்ட்டு z3வோட வேல்யூ என்ன, 5 பிளஸ் 4i. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், z1னோட வேல்யூ, z2வோட வேல்யூ, அப்புறம் z1னோட வேல்யூ, அப்புறம் z3வோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ 3 × -7i என்ன வரும், -21i வரும். சரியா, ப்ளஸ் அதே மாதிரி இந்த 3 × 5, 3 × 5 என்ன வரும், 15. அதே மாதிரி இந்த 3 × 4i, 3 × 4i என்ன வரும், 12i வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, ரியல் பார்ட்டெல்லாம் ஒன்றா எழுதிக்கணும், காம்ப்ளெக்ஸ் பார்ட்லாம் ஒன்றா எழுதிக்கணும், இமேஜினரி பார்ட்லாம் ஒன்றா எழுதிக்கணும். ஸோ ரியல் பார்ட் இங்கே என்ன இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதாவது 15 இருக்குது. காம்ப்ளெக்ஸ் பார்ட்டுங்கிறது இங்கே 12i இருக்குது, இங்கே 21i இருக்குது. -21i கூட 12i சேர்த்தோம்னா என்ன வரும், -9i வரும். சரியா, ஸோ LHS RHS பாருங்கள், LHS ஈக்குவல் டு RHS, LHS RHSம் ஈக்குவலாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, தேர்ஃபோர் z1 இன்ட்டு z2 பிளஸ் z3 ஈக்குவல் டு z1 z2 பிளஸ் z1 z3 அப்படிங்கிறது தெரியுது. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனும் இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, z1 பிளஸ் z2 இன்ட்டு z3 ஈக்குவல் டு z1 z3 பிளஸ் z2 z3 இது கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ இப்போது LHS கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, z1 பிளஸ் z2 இன்ட்டு z3 இருக்குது இல்லையா. ஸோ z1னோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும், z1 பிளஸ் z2, z1னோட வேல்யூ தெரியணுமா, z1னோட வேல்யூ என்ன, 3. z2வோட வேல்யூ என்ன, 7i, -7i இன்ட்டு z3வோட வேல்யூ என்ன, 5 பிளஸ் 4i. சரியா, ஸோ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா, இதை 3 × 5 என்ன வரும், 15. 3 × 4i, 12i. அதே மாதிரி இந்த 7i மல்டிபிள் பண்ணுமா, 7i இன்ட்டு 15 என்ன வரும், 35i, -35. இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது, சைனையும் சேர்த்து பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸையும் சேர்த்து தான் மல்டிபிள் பண்ணோம். நம்ம அவசரத்தில் என்ன பண்ணிடுவோம்னா, 7 × 5 = 35 பிளஸ் 35i போட்டுருவோம். சரியா, ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த செகண்ட் டேர்ம் மல்டிபிள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சைனையும் சேர்த்து தான் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இந்த -7i 4i மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், -8 பிளஸ் -. 7 × 4 = 28, i × i என்ன வரும், i² வரும். ஸோ இப்போ 15, இந்த 12i 35i சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, 35i 12i சேர்த்தா என்ன வரும், -23i. ஸோ -23i. i² வேல்யூ நம்மளுக்கு தெரியும் என்னது, -1. -1 28 கூட மல்டிபிள் ஆச்சுன்னா என்ன ஆகும், +28 மாறிடும். அதாவது -28 ஆல்ரெடி அங்கே இருக்குது. இப்போ இது கூட ஒரு -1 மல்டிபிள் பண்ணும்போது -28 × -1 என்ன ஆகும், +28 மாறும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, ரியல் நம்பர் ரியல் பார்ட்டையும் காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி பார்ட்டையும் ஒன்று ஒன்றா எழுதிக்கிறோம். ரியல் பார்ட் இங்கே 28, 15 இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாமா, சேர்த்துட்டு என்ன வரும், 43 வரும், -23i. இதே மாதிரி RHS கண்டுபிடிக்கிறோம்.
Z1, Z3 plus Z2, Z3 இது கண்டுபிடிக்கிறோம். Z1 வேல்யூ என்ன? 3. Z3 ஓட வேல்யூ என்ன? 5 plus 4i minus Z2 ஓட வேல்யூ என்ன? 7i into Z3 ஓட வேல்யூ என்ன? 5 plus 4i. இந்த இடத்துல நான் மைனஸ் டைரக்டா அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா Z2 ஓட வேல்யூ வந்து மைனஸ் 7i தான். நான் பிளஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டெப் போட்டுட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால நான் டைரக்டா அப்ளை பண்றேன். Z2 ஓட வேல்யூ மைனஸ் 7i அப்படிங்கிறதுனால இந்த பிளஸ் நான் இந்த இடத்துல போட்டு காட்டல. சரி, இப்போ இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? 3 இன்ட் 5 என்ன வரும்? 15. 3 இன்ட் 4 12. ஸோ 12i. சரியா? அதே மாதிரி இந்த மைனஸ் 7i உள்ள மல்டிபிள் பண்றோம், மைனஸ் 7i இன்ட் 5 என்ன வரும்? மைனஸ் 35i. அதே மாதிரி இந்த மைனஸ் 7 இங்க 4 இருக்கா? 7 இன்ட் 4 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் சைனை சைனை மல்டிபிள் பண்ணுங்க. இங்க மைனஸ் இருக்கு, அங்க பிளஸ் இருக்கு. மைனஸ் இன்ட் பிளஸ் என்ன வரும்? மைனஸ். அப்புறத்து நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. 7 இன்ட் 4 என்ன வரும்? 28. ஐ இன்ட் ஐ என்ன வரும்? ஐ ஸ்கொயர் வரும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 15 இங்க நடுவில் ஐ ஐ இருக்கு இல்லையா, இதை சேர்த்து எழுதிக்கலாமா? 12 ஐல 35 ஐ போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 23 ஐ வரும். இந்த மாதிரி இடத்துல குழப்பமா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, எது பெரிய நம்பரோ அந்த நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கோங்க. நீங்க சின்ன கிளாஸ்ல இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் புரியறதுக்காக சில இடத்துல தடுமாற்றம் ஏற்படும். 35ல 12 போகுமா, அந்த மாதிரி தடுமாற்றம் ஏற்படும் போது சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நம்பர் பிளஸ்லயோ இன்னொரு நம்பர் மைனஸ்லயோ இருக்கும் பொழுது கண்ணை மூடிட்டு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணுவீங்க, கழிச்சிருங்க. கழிச்சிட்டு வர்ற ஆன்சருக்கு முன்னாடி பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. 35ல 12 போச்சுன்னா 23, பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சைன் வந்து மைனஸ், மைனஸ் 23 ஐ. இங்கே ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ மைனஸ் 1 இங்கே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 28 பிளஸ் 28. ஸோ பிளஸ் 28 இங்கே போடுறோம். இப்போ இந்த 15 இந்த 28 சேர்த்து என்ன வரும்? 43. 43 மைனஸ் 23 ஐ, இது வந்து ஆர்ஹெச்எஸ். இதுல என்ன தெரியுது? தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு தெரியுது.